Hello everyone, welcome to our channel. In the video la class 11 chapter 6 permutation and combination la exercise 6.2 vandu namba paakaporom. So first question, evaluate 8 factorial vandu kuduthirukanga. So 8 factorial vandu namba eppadi ezhudanum appadina 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 வந்து நம்ம எழுதுவோம். So 8 factorial இப்படி தான் வந்து நம்ம எழுதுவோம். So இதுக்கு அப்புறமா இத multiply பண்ணி நம்ம value வந்து எழுதணும், product of these numbers. So 8 into 7 7s are 56, 5 6 are 30. So next 4 into 3 12 into 2. So அப்ப 56 into 30 into 24 வந்து நமக்கு வரும். So இது ரெண்டத்தையும் multiply பண்ணும்போது நமக்கு 56 into 30 into 24 வந்து நம்ம multiply பண்ணும்போது 720 வரும். So அப்ப 40,320 இதான் வந்து answer. So next subdivision 4 factorial minus 3 factorial. So 4 factorial நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா 4 into 3 into 2 into 1 minus 3 factorial 3 into 2 into 1. So அப்ப இதெல்லாம் multiply பண்ணும்போது 4 3s are 12, 12 2s are 24. So 24 minus 3 2s are 6. So 24 minus 6 வரும். This is 18. So இங்க இந்த values மட்டும் எடுத்து நீங்க subtract பண்ண கூடாது. அதாவது இங்க 3 2 1 இருக்குல, சோ அதனால இத மட்டும் எடுத்து subtract பண்ணி எழுத கூடாது, அந்த மாதிரி பண்ண கூடாது. இந்த full factorialையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா தான் ஃபைனல் வேல்யூவோட தான் subtract பண்ணி எழுதணும். 3 இருக்கு, சோ இங்கேயும் 3 இருக்கு, சோ subtract பண்ணா 0 வந்துரும், அந்த மாதிரி வந்து பண்ண கூடாது. இப்போ next second sum வந்து பார்க்கலாம். இப்போ second sumல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா is 3 factorial plus 4 factorial is equal to 7 factorial அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம வந்து left hand side ஓ right hand side ஓ equal அப்படின்றதை prove பண்ணோம். So first left hand side வந்து நம்ம complete பண்ணிடலாம். So 3 factorial plus 4 factorial. அப்ப இங்க என்ன வரும், 3 into 2 into 1 plus 4 into 3 into 2 into 1 வந்து வரும். So இது எல்லாத்தையும் multiply பண்ணும்போது 6 plus இங்க வந்து 4 3s are 12, 12 plus 2 24 வந்து நமக்கு வரும். So add பண்ணும்போது we will get 30. So LHS பக்கம் நமக்கு 30 கிடைச்சிருக்கு. And இப்போ RHS வந்து நம்ம find out பண்ணுவோம். RHS is 7 factorial. So 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. So இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 7 6 are 42 into 20 into 6. ஸோ 42 into 120. ஸோ அப்போ நம்மளுக்கு 5040 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் வந்து நாட் ஈக்குவல். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். கம்ப்யூட் 8 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். ஸோ 8 ஃபேக்டோரியலை நம்ம எழுதும் போது 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. நெக்ஸ்ட்டு 6 ஃபேக்டோரியல். ஸோ 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 into 2 into 1. அதாவது இங்கே வந்து 2 factorial இருக்குல்ல, அதுக்கு எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே வந்து என்ன ஆகும்னா இந்த 6 into 5 4 3 2 1 இருக்குல்ல, அது அப்படியே வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ கேன்சல், இது ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். 6 6ஓட 5 5, 4 4 3 3 2 2 அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து அடுத்தது என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ 2 1 time, இது 2 4 times. ஸோ அப்போ 4 into 7 மட்டும்தான் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இருக்கும். 7 4s are 28. ஸோ இதை வந்து இவ்வளோ பெருசாக எழுதி நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இதை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ 8 factorial 8 into 7 into 6 factorial அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கலாம். இங்கே வந்து ஏற்கனவே 6 factorial இருக்குது. இன்ட்டு 2 into 1. So 6 factorial 6 factorial cancel ஆயிடும். நான் introduction video ல இந்த மாதிரி வந்து நம்ம n வெச்சு எப்படி நம்ம பண்ணனும் அப்படின்றத வந்து சொல்லிருப்பேன். சோ அதே மாதிரி एग्जांपल வெச்சோ வந்து நம்ம சொல்லிருப்பேன். சோ அந்த வீடியோ பார்க்கல அப்படினா introduction video ல போய் வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து டீடைலா வந்து இந்த factorial வந்து நான் explain பண்ணிருப்பேன். இப்போ next இங்க 2 1 times இது 2 4 times. So 28 வந்துரும். So இவ்ளோ சிம்பிளாவும் வந்து நம்ம இத முடிச்சிரலாம். இவ்ளோ பெருசா நம்ம எழுத வேண்டாம். இப்போ next வந்து fourth sum வந்து பார்க்கலாம். So fourth sum ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1/6 factorial plus 1/7 factorial equal to x/8 factorial அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. So இப்போ இந்த 1/6 factorial இருக்க இந்த 8 வந்து நான் cross multiply பண்ணி இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். அப்ப எனக்கு வந்து இங்க என்ன ஆயிடும்னா 8 factorial into 1/6 factorial plus 1/7 factorial equal to x. ஏனா நான் x தான் வந்து find out பண்ணனும். இப்போ இந்த 8 factorial நம்ம multiply பண்ணும்போது 8 factorial by 6 factorial plus 8 factorial by 7 factorial is equal to x வரும். இப்போ வந்து இது expand பண்ணி எழுதலாம். So 8 into 7 into இங்க 6 இருக்கிறதுனால நான் 6 factorial போட்டுக்கிறேன். Plus இங்க வந்து 8 factorial 8 into 7 factorial எழுதுறேன் by 7 factorial. So அப்ப நமக்கு என்ன ஆகும் இங்க 6 6 factorial cancel ஆயிடும். 7 and 7 factorial cancel ஆயிடும். So 8 into 7 வந்து இருக்கும். 7 8s are 56 plus 8 வந்து இருக்கும். That is equal to x. அப்ப x is equal to 64. இது வந்து ஒரு method and second method மே வந்து நான் உங்களுக்கு solve பண்றேன். சோ எந்த method வேணாலும் வந்து உங்க ஸ்கூல்ல எந்த method சொல்லிருக்காங்களோ நீங்க அந்த methodல வந்து solve பண்ணிக்கலாம். சோ இப்போ 1/6 factorial plus 1/7 factorial is equal to x/8 factorial. So இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா denominator equalize பண்றோம். அதாவது நம்ம smaller classesல எல்லாம் வந்து படிச்சிருப்போம்ல LCM எடுக்கிறது அந்த மாதிரி. So denominator equalize பண்றதுக்கு 1/6 factorial plus 1/7 factorial 7 into 6 factorial அப்படினு வந்து எழுதுறேன் x/8 factorial. இப்போ இங்கேயும் 6 காமனா இருக்கு இங்கேயும் 6 காமனா இருக்கு. So 1/6 factorial வெளியில எடுக்கும்போது எனக்கு 1 plus 1/7 அப்படினு வந்து வரும். This is equal to x/8 factorial. இதை வந்து நம்ம expand பண்ணி எழுதலாம். So 1/6 factorial இங்க வந்து LCM எடுக்கிறோம். நார்மலா LCM எடுப்போம்ல அந்த மாதிரி 1 இங்க எங்க 1 இருக்கு இங்க 7. So into 7 denominator equalize பண்றோம். So into 7 7 plus 1 இங்க வந்து into 1 அதனால இங்க 1 வந்துரும். This is equal to x/8 factorial 8 into 7 into 6 factorial அப்படினு வந்து எழுதுறோம். சோ இப்போ இந்த 1/6 factorial இந்த பக்கம் வரும்போது நமக்கு என்ன ஆயிடும் இங்க denominatorல இருக்குறது இங்க numeratorக்கு வந்து வந்துரும். சோ அப்போ 8/7 வந்து இருக்கும். This is equal to x into 6 factorial by 8 into 7 into 6 factorial. இதுவும் 6 factorialம் cancel ஆயிடும். இப்போ நம்ம x தான் நம்ம find out பண்ணோம். சோ நான் என்ன பண்றேன்னா இத ரெண்டுத்தையும் cross multiply பண்ணி எடுத்துட்டு போறேன். சோ 8/7 into 8 into 7 equal to x. 7 7 cancel ஆயிடும். x is equal to 8 8s are 64. சோ நம்ம எப்படி பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் வந்து 64 தான் வந்து வரும். சோ நீங்க இந்த மெத்தட் ஈஸியா இருந்தா இத ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்ல இந்த மெத்தட் ஈஸியா இருந்தா இதுவும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ ரெண்டு மெத்தட்மே வந்து கரெக்ட் தான். சோ சில ஸ்கூல்ஸ்ல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க சில ஸ்கூல்ஸ்ல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. சோ எனி மெத்தட் இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான் வந்து வருது. இப்போ next வந்து 5th question வந்து பார்க்கலாம். 5th question வந்து பார்க்கலாம். Evaluate n factorial by n minus r factorial when n equal to 6 and r equal to 2 அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க. So first subdivision. So n equal to 6 and r equal to 2 வந்து நம்ம solve பண்ணலாம். So n factorial by n minus r factorial. So n வந்து 6 factorial by 6 minus 2 factorial. அப்போ 6 factorial by 4 factorial வந்து வரும். So 6 into 5 into 4 factorial by 4 factorial வரும். 4 factorial cancel ஆயிடும். 30 வந்து answer வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ next வந்து பார்க்கலாம் second subdivision. So n equal to 9, r equal to 5. So அப்போ 9 factorial by 9 minus 5 factorial. 9 factorial by 4 factorial வந்து நம்மளுக்கு வரும். So இதை திருப்பியுமே வந்து நம்ம expand பண்ண போறோம். 9 into 8 into 7 into 6 into 5 into 4 factorial by 4 factorial. இங்க என்ன இருக்கோ அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். So இப்போ 4 factorial cancel ஆயிடும். So அப்ப நம்மளுக்கு remaining 9 into 8 into 7 into 6 into 5 வந்து இருக்கும். So இது multiply பண்ணி நம்ம எழுதணும். 9 8s are 72, 7 6 are 42 into 5. So இதெல்லாத்தையும் multiply பண்ணும்போது நம்மளுக்கு 15,120 வந்து கிடைக்கும். So இந்த question ஓட இந்த exercise வந்து complete ஆகுது. Next videoல நம்ம 7.3 exercise, அதாவது new edition bookல 6.3 exercise ஓட introduction and exercise sums வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.